அனைத்து தொழில்நுட்ப தகவல்களையும் நம்ம மொழியில தெரிஞ்சுக்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் அழுத்திடுங்க. சாம்சங் போனோட பிளாஸ்ட் பிக்சல் 2 ஒரு புதிய ஃபீச்சர், விண்டோஸ் போனோட அழிவு, இது அனைத்தும் இன்றைய தொழில்நுட்ப செய்திகள். தமிழால் இணைந்த அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாளோட தொழில்நுட்ப செய்திகள் என்னென்ன அப்படின்ட்டு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ மறந்துடாம லைக் பண்ணுங்க, 400 likes ரீச் பண்ணலாம். மேலும் இந்த வீடியோ உங்க நண்பர்களோட மறந்துடாம ஷேர் பண்ணுங்க. iPhone X iPhone X ஷிப்மெண்ட் பார்த்தோம் அப்படின்னா இன்னுமே வந்து டிலே ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ இது பார்த்தோம் அப்படின்னா ஆல்ரெடி நவம்பர் 3 தேதியிலேருந்து ஷிப்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுறதா சொல்லியிருந்தாங்க. பட் இப்போ பார்த்தோம் அப்படின்னா இந்த ஷிப்மெண்ட் வந்து டிசம்பர் மாதத்துக்கு தள்ளப்படலாம் அப்படின்னு சொல்லி தகவல்கள் வந்து வந்துட்டு இருக்கு. Pixel 2 மற்றும் Pixel 2 XL பார்த்தோம் அப்படின்னா டிரைவிங்கான ஒரு புதிய ஃபீச்சர் இருக்கிறதா தகவல்கள் வந்து வந்திருக்கு. ஸோ அது பேசிக்காக என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த டிரைவிங் மோட்ல போயிட்டு ஆன் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து நீங்க டிரைவிங் பண்ணீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து டூ நாட் டிஸ்டர்ப் மோட் வந்து ஆன் ஆயிரும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்க வந்து டிரைவிங்ல இருக்கீங்க அப்படிங்கிறத வந்து போனோட மோஷன் சென்சார்ஸ் மற்றும் ப்ளூடூத்தை யூஸ் பண்ணி அது வந்து கண்டுபிடிச்சிக்கும் அப்படிங்கிற போலையும் சொல்லியிருக்காங்க. அடுத்த பார்த்தோம் அப்படின்னா சாம்சங் கேலக்சி S8 மற்றும் S8 Plus யூசர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா இப்போ வந்து ஒரு ரிப்போர்ட் வந்து பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, டெக்ஸ்ட் மெசேஜஸ் வந்துச்சு அப்படின்னா அந்த அனைத்து மெசேஜஸும் வரமாட்டேங்குது, பாதிக்கு பாதி மெசேஜஸ் தான் ஃபோனுக்கே வந்து வருது அப்படிங்கிற போல ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இது பார்த்தோம் அப்படின்னா US அனைத்து கேரியர் பயன்படுத்துறவங்களுமே வந்து இந்த ரிப்போர்ட் வந்து பண்ணியிருக்காங்க. இது சம்பந்தமா சாம்சங் வந்து இப்போ வரையும் எந்த ஒரு பதிலும் அளிக்கல அப்படிங்கிறது வந்து குறிப்பிடத்தக்கது. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா சாம்சங்கோட ஃபோல்டபுள் ஸ்மார்ட் போன் Galaxy X அப்படின்னு சொல்லி வரப்போகுது. இது பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவே லிமிட்டட் எடிஷனாக இருக்கும் அப்படின்னு சொல்லி இப்போ வந்து தகவல்கள் வந்து வந்துட்டு இருக்கு. கிட்டத்தட்ட பார்த்தோம் அப்படின்னா மொத்தமே வந்து 100,000 units வரையும் தான் இருக்கும் அப்படிங்கிற போல லீக்ஸ் வந்து வந்துட்டு இருக்கு. இது பார்த்தோம் அப்படின்னா மேலுமே வந்து கொரியாவுக்கு மட்டுமே வந்து இந்த ஃபோன் வந்து எக்ஸ்க்ளூசிவாக இருக்கலாம் அப்படிங்கிற போலையும் லீக்ஸ் வந்து வந்துட்டு இருக்கு. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா அமேசான் ப்ளூ ஆர்ஜின். ஸோ இவங்க பார்த்தோம் அப்படின்னா 2019 மனிதர்களை வந்து ஸ்பேஸ்க்கு வந்து கூட்டிட்டு போக போறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இது பார்த்தோம் அப்படின்னா ஆஸ்ட்ரோநாட்ஸ் சயின்டிஸ்ட் அந்த மாதிரி மட்டும் இல்லாம காமனான சிட்டிசன்ஸ் அனைவருமே வந்து கூட்டிட்டு போகலாம் அப்படிங்கிற போல தகவல்கள் வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்த பார்த்தோம் அப்படின்னா OPPO F5. ஸோ இந்த வரப்போற செல்ஃபி எக்ஸ்பர்ட்டோட லீக் இமேஜஸ் வந்து இப்ப நம்மளால வந்து பார்க்க முடியுது. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஃபேஸ்புக் வந்து ஒர்க் பிளேஸ் சாட் ஆப் அப்படிங்கிற ஒரு புதிய ஆப் வந்து அறிமுகப்படுத்திருக்காங்க MacOS மற்றும் விண்டோஸ்க்கு. ஸோ இதன் மூலமா பார்த்தோம் அப்படின்னா அவங்களோட ஒர்க் பிளேஸ் டீம் அதை வந்து மேனேஜ் பண்ணிக்கலாம், சாட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற போல சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா மைக்ரோசாஃப்டோட ஸ்மார்ட் அசிஸ்டன்டான கோர்டானா பார்த்தோம் அப்படின்னா இனிமே வந்து வீட்டில் இருக்கிற ஸ்மார்ட் ஹோம் டிவைசஸ் வந்து அதன் மூலமா வந்து ஆக்டிவேட் பண்ணிக்கலாம், கமாண்ட்ஸ் வந்து கொடுத்துக்கலாம் அப்படிங்கிற போல சொல்லியிருக்காங்க. ஸோ இதற்காக பார்த்தோம் அப்படின்னா கோர்டானால கனெக்டட் ஹோம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை பயன்படுத்தி எந்த ஒரு ஸ்மார்ட் டிவைஸாக இருந்தாலும் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற போல மைக்ரோசாஃப்ட் தரப்பால சொல்லப்பட்டிருக்கு. HP பார்த்தோம் அப்படின்னா அவங்களுமே வந்து ஒரு சில விண்டோஸ் பேஸ்டான ஸ்மார்ட் போன்ஸ் வந்து அறிமுகப்படுத்திட்டு இருந்தாங்க. பட் இப்போ பார்த்தோம் அப்படின்னா விண்டோஸே வந்து இதில் வந்து ஆர்வம் காட்டலை அப்படிங்கிறதுனால இனிமே வந்து எந்த ஒரு விண்டோஸ் பேஸ்டான ஸ்மார்ட் போனும் வராது அப்படின்னு சொல்லி HP தரப்பால சொல்லப்பட்டிருக்கு. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா ரஷ்ய கவர்மெண்ட் பார்த்தோம் அப்படின்னா 2 hackers வச்சு யுனைடெட் ஸ்டேட்ஸோட NSA டேட்டாவை வந்து ஹேக் பண்ணியிருக்கிறதா தகவல்கள் வந்து வந்திருக்கு. ஸோ இவங்க பார்த்தோம் அப்படின்னா யுனைடெட் ஸ்டேட்ஸோட சைபர் சீக்ரெட்ஸை வந்து ஹேக் பண்ணியிருக்காங்க. 2015 சைபர் சீக்ரெட்ஸ் வந்து ஹேக் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற போல இப்போ வந்து தகவல்கள் வந்து வந்துட்டு இருக்கு. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா சாம்சங் கேலக்சி J5 Prime. ஸோ இந்த ஸ்மார்ட் போன் நீங்க வச்சிருந்தீங்க அப்படின்னா இந்தியாவில் இதற்கான நியூ வேர்ட் அப்டேட் வந்து ரோல் அவுட் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா சாம்சங் கேலக்சி Note 7 பிரச்சனை இப்போதான் முடிந்து Note 8 நல்லபடியாக இருந்துட்டு இருக்கு. பட் பார்த்தோம் அப்படின்னா சாம்சங்கோட ஒரு ஸ்மார்ட் போன் பார்த்தோம் அப்படின்னா இந்தோனேஷியாவில் ஒருத்தரோட பேக்கெட்லேயே வந்து பிளாஸ்ட் ஆயிருக்கு. ஸோ இது பார்த்தோம் அப்படின்னா சாம்சங் கிராண்ட் டியோஸ் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த இன்சிடென்ட் பார்த்தோம் அப்படின்னா ஃபோன் வந்து சடனாக வந்து பிளாஸ்ட் ஆகி ஷர்ட் அவரோட ஷர்ட்லேயே வந்து எரிந்து போடுறதை தான் நம்மளால் வந்து பார்க்க முடியுது. இதற்கு காரணமா சாம்சங் தரப்பால சொல்லப்பட்டிருக்க என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அவர் வந்து 3rd-party பேட்டரி வந்து பயன்படுத்தினாரு, அதனால தான் இது வந்து நடந்திருக்கு. எங்களோட பயனாளர்கள் எல்லாரையுமே வந்து ஒரிஜினல் பேட்டரிஸ் யூஸ் பண்ண நாங்கள் அதுக்காக தான் சொல்றோம் அப்படிங்கிற போல சாம்சங் தரப்பால சொல்லப்பட்டிருக்கு. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா BSNL. ஸோ BSNL பார்த்தோம் அப்படின்னா மைக்ரோசாஃப்ட் மற்றும் லாவாவோட இணைந்து பார்த்தோம் அப்படின்னா கம்மியான விலையில வந்து ஃபோன்ஸ் வந்து லான்ச் பண்ணப்படும் அப்படிங்கிற போல சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வர ஃபோன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா BSNL சிம்மோட வரும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இந்த ஸ்மார்ட் போன்ஸ் ரேட் கம்மியாக இருக்கிறதோட மட்டும் இல்லாமல் பிரத்யேகமான BSNL டேட்டா ஆஃபர்ஸுமே வரும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ இன்றைய நாளோட தொழில்நுட்ப செய்திகள் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோ மறந்துடாம லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களோடையும் ஷேர் பண்ணுங்க. டெக்ஸ்ட் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம்னா மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். நன்றி.